கவர்ல காய் வருது. சரிங்க. இது கவர்ல தான் செடி இருக்கு. கவர்ல தான் இருக்கு. கவர்ல தான் காய் வருது. பாருங்க. இப்படி வெச்சதியுமே காய் காய் வரும். கவர்ல காய் போகுறாங்க. மேர்லி சூப்பர் வியட்நா சூப்பர் எர்லி பிளாவ் நிறைய காய் வந்து காய்ச்சிருக்கு. நிறைய காய்ச்சிருக்கு. இது கீழே மண்ணில் முட்டி நிக்கிறனால அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அது நம்மளொரு ஓல இருக்குல்ல, தேங்க மட்டை மட்டை வந்து கீழே போட்டு கொடுத்துருந்தா போதும். இப்போ பெருசாக வரும். மண்ணிலே டச் பண்ணியிருந்தா அழுகிடும். அப்போ ஒரு இந்த அளவு இதுப்போ கழிஞ்ச வருஷம் வந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடியே காப்புக்கு வந்தது. ஆ, இல்ல செடியில அப்படி நிறைய பார்க்கும் போதே வந்து ஒரே ஒரு கிளையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய காய்க்கும். நமக்கு கிடைக்கும் இந்த மரத்திலே 10-25 காய் 25 காய்கள் கிடைக்கும். இவ்வளவு சின்ன மரத்திலேயே. அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்னைக்கு விவசாயத்தை பத்தின ஒரு பதிவு. பலாமரம், அதாவது வருடம் பூரா காய்க்கின்ற ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பலாமரத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வருடம் பூரா காய்க்கிற பலாமரம் நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம். வணக்கங்க. விவசாயிகளை நம்மகிட்ட பலாச்செடி நிறைய வெரைட்டி இருக்கு. ஒரு வருஷத்துல காய்ப்புக்கு வருது, அது வருஷம் பூரமா காய்ப்பு சீசன் ஃபுல்லா காய் கிடைக்கும். அது மாதிரி ரெட் இருக்கு, பசி இல்லாதது இருக்கு, பண்ண சீடு இல்லாத விதை இல்லாதது இருக்கு, ஹோல் சீசன் இருக்கு, அங்கே 8 விதமான இது இருக்கு. பின்ன உலகத்துல ஏற்றும் சீட்டஸ்டான ஏற்றம் அதிகம் மதுரம் இனிப்பு ஜாஸ்தி இருக்கு. உலகத்துல இனிப்பு ஜாஸ்தி என்ன எவியாருக்கு, எவியாருக்குன்னு சொல்லிட்டு பலாச்செடி நம்ம கிட்ட இருக்கு. அது பிலிப்பைன்ஸ் இருந்து கொண்டு வந்தது, அங்கே இருந்து கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. அப்போ எவியாருக்கு உலகத்தில் ஏற்றம் எவியாருக்கு யூனிவர்சிட்டி நமக்கு நெட்டில் போட்டு அடிச்சா கிடைக்கும். என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொமேர்ஸில் அங்கே பிலிப்பைன்ஸில் இது பண்ணிகிட்டு இருக்கு. 15 வருஷமாக அங்கே உற்பத்தி பண்ணி விவசாயிகள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி. வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஏர்லி 1 வருஷத்துக்குள்ளே காய்ப்பு வரும். நம்ம செடி கொடுத்துட்டு சின்ன செடி ஒரு இத்தனை ஹைட்டில் சின்ன செடி கொடுத்துருந்தா அது 1 வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வரும். அது ஒரு 9 மாதம் கண்டினியூஸாக காய்ச்சிட்டே இருக்கும். நல்ல ஒரு வெரைட்டி தான் அது. செடியா இதெல்லாம் மதர் பிளான்ட் தானே. இதெல்லாம் காய்ப்புக்கு வந்தது. இது வந்து காய்ப்பு வந்து நம்ம காய் கட் பண்ணி கிடந்தேன். நமக்கு பட்டு கிடைக்கணும். பட்டு கிடைக்கிறதுக்காக நம்ம இது இன்னும் பட்டு பண்ணிட்டு தான் விவசாயிகளுக்கு நம்ம தை பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுக்கறது. பின்ன அது இதெல்லாம் மதர் பிளான்ட், எல்லாம் மதர் பிளான்ட். வியட்நாம் வியட்நாமோட ஏர்லி, வியட்நாம் ஏர்லி. இதெல்லாம் நல்ல பழம், நல்ல பழம், நல்ல நல்ல சூப்பராக இருக்கும். இது வந்து ரெட்டுங்க, உள்ளு வந்து சோப்பாக இருக்கும். ரெட்டிஷ், நல்ல ரெட்டிஷாக இருக்கும், நல்ல சோப்பாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இது கம்பு எல்லாம் கட் பண்ணிது நம்ம பட்டு பண்ணுறதுக்காக, இது பட்டிங்குக்காக எடுத்தது. அண்ட் இந்த இது எடுத்துட்டு தான் நம்ம தை தயார் பண்ணி கொடுக்கறது. இதெல்லாம் என்ன வெரைட்டி? இது இப்போ நம்ம பார்த்தா சில மதர் பிளான்ஸ் இல்லை. வியட்நாம் ஏர்லி, வியட்நாம் ஏர்லோட பட்டு பண்ணியது. இது பட்டு பண்ணி இது அது அது இது 1 வருஷத்துக்குள்ள காய்ப்பு. இப்போ இது வச்சிருந்தா அடுத்த சீசனில் நவம்பர் டிசம்பர்ல இது காய்ப்பு வரும். இதுலேயே காய் வரும். இப்போ இதுக்கு மண்ணு வந்து எந்த மாதிரி மண்ணு தேவையிருக்கு? எல்லா மண்ணும் இதுக்கு, எல்லா மண்ணும். வெள்ளம் கட்டி நிற்கக்கூடாது, தண்ணி கட்டி நிற்கக்கூடாது, நீர் வாரிசி இருக்கணும், தண்ணி கட்டி நிற்கக்கூடாது. அவ்வளோ எக்ஸ்போர்ட்டிங் ஐட்டமோ இதெல்லாமே வந்து இதில் எக்ஸ்போர்ட்டிங் இதெல்லாம் இப்போ எல்லாம் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம இந்தியாவிலே இப்போ 10 நமக்கு 10 ஆனால் இது எல்லாம் இப்போ ஃபுட்டுக்கும் இது போகுது. இப்போ ஜாக் ஃப்ரூட் எல்லாத்துக்கும் போகுது, எல்லாத்துக்கும் போகுது. பேபி ஃபுட்டு பிஸ்கட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போகுது. பின்ன சுகர் பேஷண்ட் இருக்குல்ல, அவருக்கான சுகர் பேஷண்ட்டுக்கான வேணும் ஃபுட் ஐட்டம்ஸுக்கு போகுது. இதெல்லாம் அது இது ஃபைபர் ஜாஸ்தி இருக்கு. சுகர் ஜாஸ்தி ஆகும் இல்லைங்க, அது பழுத்தது பழா தான், பழா பழா தான், பழா வந்தது. இது பச்சையில் பச்சையாக சாப்பிட்டுருந்தா நமக்கு ஸ்டமக்கு எல்லாம் நல்ல இதாக இருக்கும். ஏன்னா அது ஃபைபர் ஜாஸ்தி தான், இனிப்பு இருக்காது, ஃபைபர் ஜாஸ்தி. அப்போ நமக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும். அப்போ நமக்கு சுகர் கம்மியாகும். 8 வருஷம் ஆச்சு செடி, 8 வருஷம் ஆச்சு. இது நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பட் எடுக்குது. இது வந்து தேன்வரிக்கா, ஹனிஜாக்கு, ஹனிஜாக்கு சொல்ல ஐட்டம் தான். இது வந்து டிசம்பர் ஹனி, டிசம்பர் ஹனி, டிசம்பர் ஹனின்னு சொல்லிட்டு அந்த வெரைட்டி தான். இதெல்லாம் வருஷத்துல ஒரு கதை, வருஷத்துல சீசன்ல மட்டும்தான் காய்ப்புக்கு வரும். 1 வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது அது வந்து வருஷம் பூரா கிடைக்கும். அந்த வியட்நாம் ஏர்லி நம்ம இப்ப பார்த்ததானே பார்த்தோம் இல்ல. வியட்நாம் ஏர்லி பின்ன எவியாருக்கு வந்து உலகத்துல சீட்டஸ்ட் ஆனது. இருக்காது பசி, இருக்காது பசி, இருக்காது செடியில காய் மேல ரொம்ப சூப்பரா இருக்கு. அது பசியே இல்லாது, பசி இல்லாத வரை. மழை இப்படி நல்லா இருக்குங்களா? மழை இருந்தோம். வரிக்க வரிக்க தான் அடுத்த வருஷம் 1 வருஷம் மேக்ஸிமம் 9 மாசத்துக்குள்ள காய்ப்புக்கு வந்துடும். வியட்நாம் ஏர்லிங்க,
ரெண்டு லட்சத்துக்கு மேலே செடி ஸ்டாக் இருக்கு, ரெடி ஸ்டாக் இருக்கு. இந்த சைஸில் கிடைக்கும். இப்போ ரெண்டு லட்சத்துக்கு மேலே இந்த சைஸில் இருக்கு. இது செட் ஆகிட்டு வருங்க, புதுசுங்க, இப்போ தான் வச்சிருக்கு. இது ஒரு 15 நாள் கழினா செட் ஆகிறதுக்கு 15 நாள் ஆகும். அப்போ தான் லீஃப் வரும், புது லீஃப் வரணும். ஏக்கருக்கு நட்டுவாங்களா இல்லை தோப்புக்குள்ளே நட்டுவாங்களா? எப்படி நட்டுவாங்க? தோப்புக்குள்ளே இருந்து ஒரு 70-80 செடி வச்சிடலாம். அதாவது தென்னை மரத்துக்கு இடையில இடையில வச்சுக்கலாம். இது என்ன ரொம்ப பெருசாக மாட்டேன். இப்போ மதர் பிளான்ட் பார்த்தாச்சுல, ரொம்ப பெருசாக மாட்டேன். இது இந்த ஐட்டம் அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ரெண்டுக்கு ரெண்டு ஸ்கொயரான குழி எடுத்து அதில் இந்த கவுடங்கு இறங்கி உறந்து கொஞ்சம் போட்டு குழி மேல் மண்ணும் போட்டு குழி நிகழ்த்தி சின்ன குழி எடுத்து வச்சிருந்தா போதும். இதுக்கு வேற பராமரிப்பு மருந்து அடிக்கிறதுக்கு பூச்சி நோய் வராது, வேற எது நோய் வராது. தண்ணி கட்டி நிற்க கூடாது, தண்ணி இது குழிக்குள்ளையாவோ இது பக்கத்துல நிறைய தண்ணி வயல் மாதிரி அந்த மாதிரி தண்ணி நின்றுருந்தா அழுகி போயிடும், வேற அழுகிடும். அதுதான் இதுன பிரச்சனை. தண்ணி கொஞ்சம் கம்மியா போதும். இதுக்கு இப்போ வந்து நம்ம தோப்பு வச்சு அதில் பராமரிக்க முடியல, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் வர முடியும் அப்படின்னா இந்த மாதிரி இதுன்னு பிரச்சனை இல்லை. இது ஒரு இது வச்சு ஒரு வருஷம் கழிஞ்சு இப்போ திருப்பி பார்க்க வேண்டியதில்லை, வேண்டியதில்லை. ஒரு வருஷம் வரைக்கும் பார்க்கணும். ஆனால் பட்டுக்கு கீழே வர்றது பார்க்கணும். பட்டு பண்ணி வச்சிருக்கல, ஈ பட்டுன்னு இந்த சைடு வந்துருந்தா இந்த லோக்கல் வெரைட்டி ஆகி போயிடும். இது நம்ம விதை போட்டது, இது சரிங்க. இதுதான் பட்டு பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் பட்டு வைக்கணும், பட்டு தான் மேல மண்ணு வந்து நமக்கு பட்டிருந்து வருதா விதை போட்டிருந்து வருதான் தெரியாதுல்ல. விவசாயில பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இது தெரியாது, தெரிஞ்சவரும் இருக்கு கொஞ்சம். இது வந்து வேர் வந்து வேற, இது வேர் வந்து லோக்கல் வெரைட்டி ஆகும். அதில் இருந்து நம்ம நமக்கு தேவையான வெரைட்டி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு ஏவிஆருக்குன்னா ஏவிஆருக்கு, பின்ன வியட்நாம் ஏர்லினா வியட்நாம் ஏர்லி, டெங்சூரினா டெங்சூரி, பின்ன கெம்லெஸ்னா கெம்லெஸ், அந்த மாதிரி வெரைட்டிகள் தேன் வரைக்கும் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிகளும் நம்ம தேவையானது செலக்ட் பண்ணி பட் பண்ணி விடுவோம். நம்ம வைக்கும் போது மெயினாக பார்க்கறது அந்த வேர்லேருந்து வர்றதை கட் பண்ணி விடும். வேர்ல இருந்து ரூட் ஸ்டாக்ல இருந்து வரது கட் பண்ணி விடணும். பட்டு மட்டுமே இல்லைன்னா ரொம்ப நாளாச்சு எனக்கு காப்புக்கு வரலாம் மரம் பெருசாயிட்டுன்னு சொல்லும். இந்த பட்டு வந்து பெருசாக மட்ட மரம் சின்னதாக தான் இருக்கும். சின்னதான் ரொம்ப சின்னதில்லை, நம்ம மாச்செடி மாதிரி ஒட்டு மரம் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ வராது, அது கூட பாதி தான் வரும். காய்ப்பு வரும், ஒரு வருஷத்துக்குள்ள காய்ப்புக்கு வரும். இது வியட்நாம் ஏர்லிங்க பலாச்செடி வந்து இது இப்போ இப்போ அன்சீசன் தானே, இப்போ காய் வந்துட்டு இருக்கு. இப்போ அதான் 9 மாதம் எப்பளும் காய் இருக்கும். இது நம்ம பட்டிங்க கட் பண்ணிட்டு இருக்கு, அதனால தான் இது உண்டோ எல்லா கம்பும் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்குது. இந்த காய் வந்துட்டு இருக்கு இப்போ இருக்கும். இது இல்லாது தான் வியட்நாம் ஏர்லி சூப்பர், வியட்நாம் சூப்பர் ஏர்லி பிளாவு நிறைய காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இது வரும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அது நம்மளொரு ஓல இருக்குல்ல தேங்க மட்டை, மட்டை ஒன்று கீழே போட்டு கொடுத்துருந்தா போதும். இப்போ பெருசாக வரும், மண்ணிலே டச் பண்ணியிருந்தா அழுகிடும். அப்போ இந்த அளவு இதுப்போ கழிஞ்ச வருஷம் வந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடியே கப்புக்கு வந்தது. ஆ இல்லை செடி இல்லை அப்படி நிறைய பார்க்கும்போதே வந்து ஒரே ஒரு கிளையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய காய்க்கும் காய்க்கும் கிடைக்கும். நிறைய மரத்துலேயே 10-25 காய் 25 காய்கள் கிடைக்கும். இவ்வளோ சின்ன மரத்துலேயே கவர்ல காய் வருது. இது கவர்ல தான் செடி இருக்கு, கவர்ல தான் காய் வருது பாருங்க. வச்சதையுமே காய் வரும், கவர்ல காய் போக. இது ரெட்டு பிளாவு, இது நிறைய காய்ச்சது வருஷம். நிறைய இடம் இருந்துச்சு நமக்கு பராமரிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பலாமரங்கள் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துல 9 மாசமும் வந்து இந்த பலாமரங்கள் வந்து காய்க்குது, நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அதிகமான இடம் இருக்குது, நமக்கு பராமரிக்க முடியாது, ஆள் வச்சு வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி பலாமரங்கள் எல்லாம் வைக்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.